பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடத்திலிருந்து பாடம் ஆறு வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஃபைவ் மார்க் குவஸ்டின்ஸை நம்ம வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளத்தின் சமன்பாடு காணல் அப்படிங்கிற மெத்தடில் ஒரு மாடல் ஃபைவ் மார்க் கணக்குகளை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் ரெண்டாவது மூணாவது மாடலுக்கான ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டு இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ ரெண்டாவது மாடல் ஃபைவ் மார்க்ல இருந்து பயிற்சி 6.7 ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.2.1 9.3.6 ஆகிய புள்ளிகள் வழி செல்லக்கூடியதும் 2x+6y+6z =9 என்ற தளத்திற்கு செங்குத்தாக அமைவதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the plane passing through the points அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சம்மை நம்ம படிச்சுனதுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சம்மோட மாடல் தான். இந்த சம் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய தளம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 1 புள்ளி வழியாக செல்லக்கூடிய தளம், இப்ப 2 புள்ளி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல முதல் புள்ளிய, இதுல இருக்கிற முதல் புள்ளிய நம்ம ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன இருக்குன்னா 2, 2, 1, 2i, 2j, 1k எழுதிக்குவோம். இதுல 1 எழுதலைனாலும் அங்க இருக்கிற கேளு 1 தான் அர்த்தம், கோபிஷியன்ட் 1 அர்த்தம். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் 9, 3, 6 இருக்கு இல்லையா, அதை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பி வெக்டார்னு எடுத்து எழுத போறீங்க. 9i, 3j, 6k. அடுத்தது நம்ம சம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளேன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோட பிளேன் என்னோட தளம் 2 புள்ளிகள் வழியாக செல்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா என்ற தளத்திற்கு செங்குத்தாகவும் the plane perpendicular to the plane சொல்லி இன்னொரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தளத்திற்கான ஒரு இணை வெக்டாரை எடுத்துக்க போறேன். அது எப்படி எடுக்கணும்னா x y z இந்த மூணு நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த மூணு நம்பருக்கு முன்னால இருக்கிற கெழுக்களை எடுத்து எழுதணும். அத c வெக்டார்னு எடுத்து 2i+6j+6k. ஸோ ஒரு கணக்கு செய்யும் போது மிக முக்கியமான விஷயம் எத்தனை புள்ளிகள் வழியாக அந்த கணக்கு செல்லுது, எத்தனை இணை வெக்டார்கள் கணக்குல இருந்து எடுத்துட முடியும். நம்ம பார்க்க போற மாடல் 2 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடியதும் 1 இணை வெக்டார் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கிற மாடல். நம்ம கணக்குல ஃபர்ஸ்ட் எடுத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, இங்கிலீஷ்ல சொன்னோம்னா நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துனே கேட்டிருக்கேன். நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் தான் முதல்ல எனக்கு ஃபார்முலா தெளிவா தெரியும். ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா r-a·b-a×c⃗ இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாட்டுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க போறேன். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே b-a தானே இருக்கு, அப்ப முதல்ல b-a என்னன்னு கணக்கிடலாம். b·a அப்படின்னு கணக்கிடும் போது நீங்க கழிக்கும் போது வெக்டராகவே கழிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. b வெக்டார்னா என்னென்ன நம்பர் இருக்கு, கோபிஷியன்ஸ் ஆஃப் ijk 936, a வெக்டாரோட கோபிஷியன்ஸ் 221. வைல் சப்ட்ராக்டிங் நம்பர்ஸ் வி நோ தட் என்ன பண்ணணும், குறி மாத்தி கழிக்கணும். அதை மறந்துடாதீங்க. என்ன சார் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி கணக்குகளை நம்ம தவறு பண்ணுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 7, 5, 7, 1, 5 கிடைக்கும். இதை அப்படியே வெக்டரா மாத்திக்கங்க, 7i, 1j, 5k சரிங்களா. இப்ப இந்த கிராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிக்கும். கிராஸ் ப்ராடக்ட் என்ன இருக்கு நமக்கு, b-a
cross C vector னு இருக்கு. cross product எப்படி கண்டுபிடிப்பீங்க? determinant போட்டுட்டு first row ல i j k எழுதிக்கணும். second line ல என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? b minus a தான first vector. அதுக்குரிய எண்களை கொண்டு வந்து நான் எழுதணும். நம்ம subtract பண்ணி எழுதி இருக்கோம். 7 1 5. அடுத்து c vector இருக்கு இல்லையா? c vector ல இருக்க numbers 2 6 6. இப்ப இத எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். மத மாடல் வீடியோ பார்த்திருந்தீங்களா? இதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறோம். i vector எடுத்துட்டு விரிவுபடுத்தும் போது இத பெருக்கணும். 6 ஃபர்ஸ்ட் இங்க பெருக்கும் போது 6. இத பெருக்கும் போது குறி மாத்தி எழுதணும், மறந்துடாதீங்க. 5 into 6 30 வரும். -30 ன்னு எழுதணும். மைனஸ் j vector எடுத்துட்டு j vector எடுக்கும் போது இரண்டாவது vector எடுக்கும் போது எப்பயுமே மைனஸ் போட்டு தான் எடுக்கணும். அதுக்குரிய காலம் விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு பாருங்க 4 நம்பர் கிடைக்கும். சோ இந்த 4 நம்பர் எப்படி பெருக்க போறீங்க? 7 into 6 42 வரும். மைனஸ் 5 into 2 10. இதல இரண்டாவது நம்பரை பெருக்கும் பொழுது என்ன குறி கிடைக்குதோ அதை மாத்தி எழுதணும்ங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க. பிளஸ் k கேப் into இத எடுத்துட்டு இங்க பெருக்கினீங்கனா 7 into 6 42 minus 2 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க 6 minus 30 minus 24 i 42 minus 10 போட்டீங்கனா 32 வரும் உங்களுக்கு. முன்னால ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அதனால minus 32 j 42 minus 2 போட்டீங்கனா 40 கிடைக்கும். இங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பருமே 8th டேபிள் தான். சோ 8th டேபிள்ல நாம என்ன பண்ணலாம்? காமனா வெளிய எடுத்துக்கலாம். காமனா வெளிய எடுக்கிறது மட்டும் இல்லாம மைனஸையும் காமனா வெளிய எடுக்கிறேன். என்ன பண்ண போறேன்? 8 வாய்ப்பட வெளிய எடுக்க போறேன், மைனஸையும் வெளிய எடுக்க போறேன். மைனஸ் 8 வெளிய எடுத்துட்டேன்னா 3 8 24 இல்லையா? அப்ப மீதி அங்க வந்து 3 இருக்கும். எப்பயுமே மைனஸ் வெளிய எடுத்தீங்கன்னா குறி மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 32ல இருந்து 8 வாய்ப்பாடு 4 8 32 இல்லையா? அப்ப 4 மீதி இருக்கும். நான் மைனஸ் வெளிய எடுத்ததுனால குறி மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் 4 ஜி ஐ 40ங்கிறதுனால மைனஸ் 5 கே. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை கொண்டு போய் நம்ம ஃபார்முலால பிரதியிட போறோம். r minus a r vector minus a vector பதிலா நம்ம சம்ல என்ன இருந்ததோ அந்த ஆன்சர் 2i 2j plus k dot b minus a cross கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த நம்பர் minus 8 into 3i plus 4j minus 5k சமம் 0. இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா மைனஸ் 8 பெருக்கல்ல இருக்கு. சோ அந்த சைடு கொண்டு போயிடலான்னு ஏற்கனவே பாத்திருக்கோம். போன வீடியோ பாத்திருந்தீங்கன்னா தெரியும் 8 அந்த சைடு போய் 0 சேர்ந்து அதுவும் 0 ஆயிடும். அப்ப ரிமைண்டர் பாத்தீங்கன்னா இதுல ஆர் மைனஸ் 2i பிளஸ் 2j பிளஸ் கே டாட் 3i 4j மைனஸ் 5k ஈக்குவல் டு 0 இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? இது அப்படியே வரிசையா கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். நீங்க இதை இங்க கொண்டாந்து ஆர் வெக்டரோட மல்டிப்ளை பண்ணினால் ஆர் வெக்டார் டாட் இந்த ஆன்சர் வரும். 3i 4j மைனஸ் 5k. அடுத்தது இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் வந்துடும். இந்த ரெண்டு பேர்த்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம். என்னன்னா இங்க இருக்க 3 நம்பர் எடுத்துக்கணும். 2 2 1. இங்க இருக்க 3 நம்பர் எடுத்துக்கங்க. 3 4 -5 நேருக்கு நேரம் பெருக்குங்க. 3 2 6 4 2 8 -5 பாருங்களேன். 6 8 கூட்டினா 14 இல்லையா? 14 5 போச்சுன்னா 9. சோ இங்க 9 கிடைக்கும். சரியா? இன்னும் ஒன்னே ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்கணும் கணக்குல. என்னன்னா கார்டீசியன் சமன்பாடு. கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா இருக்கு. பட் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா அந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போறது இல்லை. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் மாடல்ல சொல்லி கொடுத்துருக்கோம். கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர் வெக்டாருக்கு பதிலா எக்ஸ்ஐ கேப் ஒய் ஜே கேப் இசட் கே கேப் அப்படின்னு கொண்டு வந்து இந்த சமன்பாட்டுக்குள்ள நான் பிரதிட்ட போறேன். அப்படி பிரதிட்டா இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட் வந்துடும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன நடக்கும்னா இந்த ஐ ஜே கே இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் மாத்திட்டு எக்ஸ்ஐ ஜெட் மாத்திருங்க. 3x 4y மைனஸ் 5z அது இல்லாம ஒரு மைனஸ் 9 இருக்கு சமம் 0. இதுதான் நமக்கு தேவையான கணக்கோட கார்டீசியன் சமன்பாடு. சரிங்களா?